ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்வாதி சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். தட்டை ரெசிபி, இது சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு ஒரு கப் போல் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, நாலு போல் காஞ்ச மிளகாவை கொரகொரப்பாக அரிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். மிளகாத்தூள், ஊற வச்ச கடலைப்பருப்பு, இடித்து வச்ச பூண்டு, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு பவுலில் அரிசி மாவு ஆட் பண்ணிடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம கொரகொரப்பாக அரிச்சு வச்ச பவுடரை ஆட் பண்ணிடலாம். வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பு, மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். பூண்டு, இடித்து வச்ச பூண்டு, கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை, கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போவே ஒரு குழி கரண்டி போல் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இது வந்துட்டு காய வச்ச எண்ணெய். இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம். நம்மளுக்கு ஒரு கப் அரிசி மாவுக்கு 35 பால்ஸ் வருது. இப்போ நம்ம இதை தட்டி எடுத்துடலாம். இதுக்கு நம்ம பூரி ப்ரெஷரும் எடுத்துக்கலாம், இல்லைனா தட்டு கூட எடுத்துக்கலாம். ஒரு தட்டு மேலே இந்த மாதிரி ஷீட்டை விரித்து வச்சுடுங்க. இந்த மாதிரி அந்த பாலை வச்சுட்டு அந்த ஷீட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி தட்டி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா சூடான எண்ணெய்க்குள்ளே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். பாருங்கள், ரெண்டுமே நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து மீதி இருக்கிறது இதே மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான டேஸ்டியான தட்டை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.